ரிஷிகேஷில் இப்போ ப்ளூ ஜே ஹாஸ்டலோட ரூஃப் டாப்பில் இருக்கோம். இந்த ப்ளூ ஜே ஹாஸ்டலில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பங்க் பெட் ப்ரைஸ் எல்லாமே இதில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் வாட்ச். Hello, namaste. My name is Anil. Welcome to Blue Jay Hostel. இந்த ஹாஸ்டலில் டெய்லி ஈவினிங் ஆனால் இங்கே இருக்க காமன் ஏரியாவில் ஒரு ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். ஸோ மண்டே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் யுவர் இமேஜினேஷன், உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் தாராளமாக வரையலாம். அண்ட் டியூஸ்டே கேம் நைட், இங்கே இருக்க இன்டோர் கேம்ஸை நீங்கள் தாராளமாக விளாட்லாம். அண்ட் வெனஸ்டே ஃபேமிலி டின்னர், இந்த ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கோம் எல்லாருமே 99 rupees பே பண்ணிவிட்டு எல்லாருமே ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்லாம். அண்ட் தேர்ஸ்டே மூவி நைட், ஸோ இங்கே இருக்க வந்து காமன் ஏரியாவில் டிவியில் ஏதாவது ஒரு மூவி ஓடும், நீங்கள் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரைடே வந்து பாலிவுட் டான்ஸ், அண்ட் சாட்டர்டே லைவ் மியூசிக். சண்டே வந்து எந்த ஆக்டிவிட்டிஸும் கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரிவர் ராஃப்டிங், பங்கி ஜம்பிங், அப்புறம் பைக் வேணால் நீங்கள் இங்கே ரெண்ட் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டாக்ஸி, பஸ் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட் இவங்க எல்லாத்துக்குமே வந்து இங்கே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் குரூப்பாக எங்கேயா ட்ரெக் போகிறதுக்கு இவங்களே வந்து பிளான் போட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து சொல்கிறாங்க, நம்ம பே பண்ணிவிட்டு அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்த ஹாஸ்டலோட ரூல்ஸ். இங்கே வந்து கண்டிப்பாக வந்து அண்டர் 18 அலௌடு கிடையாது, 18 வயசுக்கு மேலே தான் வந்து இங்கே அலௌடு. குழந்தைங்க கூட்டு இங்கே போக முடியாது. இதுதான் வந்து அந்த காமன் ஏரியா. ஸோ இங்கே தான் வந்து எல்லா ஆக்டிவிட்டிஸுமே நடக்கும். இந்த காமன் ஏரியாவில் தான் இப்போ நம்ம பார்த்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நடக்கும். டான்ஸ், கேம்ஸ், டிவி ஷோ எல்லாமே இந்த காமன் ஏரியாவில் தான் நடக்கும். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடி ஹம்பி சீரியஸ், ஜடாயு சீரியஸ், டெல்லி இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐகார்ட்லையும் லிங்க் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ப்ளூ ஜே ஹாஸ்டல், இந்த ஹாஸ்டலோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 400 வருது, 350 to 400 வருது பர் பர்சன். பங்க் பெட் ஹாஸ்டல் ரொம்ப சூப்பராக இருக்குது. நியர்பை பிளேஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நியர்பை இங்கேருந்து வந்து ராம் ஜூலா வந்து ரொம்ப கிட்ட கிடக்கு, லக்ஷ்மண் ஜூலா கிட்ட கிடக்கு, எல்லாமே அரௌண்ட் ஒரு 1.5 kilometerல் இருக்குது.
வாட் யூ டூயிங் ஹியர்? மை வர்க் இஸ் கிச்சன். ஓகே. யா, த ஃபுட் வாஸ் டோட்டலி குட். நல்லா இருக்கு ரொம்ப ஃபுட். சே வணக்கம். வணக்கம். யா, தேங்க்யூ. ஸோ இதுதான் வந்து பங்க் பெட் நம்பர் 2. அவங்க மேலே இருக்கிற பெட் தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு மிக்சட் டார்மெண்டரி, அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் வந்து தங்குவாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இதுதான் என்னோடய பெட். ஸோ என் பெட் கீழே வந்து இஸ்தான்புல் சேர்ந்த ஒரு கேர்ள் இருந்தாங்க, அண்ட் அப்புறம் நம்ம தமிழ் பசங்க ரெண்டு பேர் இருந்திருந்தாங்க, அண்ட் இன்னொரு கேர்ள் வந்து ஃபாரினர்ஸ் தான், அவங்க எந்த கண்ட்ரின்னு தெரியல. ஸோ அது வந்து பாத்ரூம் சம்மன். ஸோ அது வந்து பாத்ரூம் உள்ளார யாரோ இருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டோரேஜ் நமக்காக கொடுத்துற ஒரு ட்ராயர் மாதிரி ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸ் நிறையா இருக்குது, ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து பங்க் பெட் மட்டும் இல்லை, சிங்கிள் பெட், டபுள் பெட் இந்த மாதிரி ரூம்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹாஸ்டலோட ரூஃபில் கிராஸ் மேட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து யோகா பண்ணுவாங்க. ஸோ யோகா பண்ணுறதுக்காக இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ரூஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா கங்கை நதி போகிறது தெரியும். நாம் ரமேஷ். ரமேஷ் ஜி. ஓகே, இதுதான் வந்து ஃபுட் செய்கிறவர் குக்கிங். கேன் ஐ ஷூட்? இதான் வந்து கிச்சன், ஹாஸ்டலில் கிச்சன். இங்கே தான் ஃபுட் செய்கிறாங்க, ரொம்ப நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. தேங்க்யூ. டைனிங் ஏரியா இதான் சாப்பிட்ற இடம். ஆப்கா நாம் ஷிவ்பால் மீனா. ஷிவ்பால் மீனா அன்வராக் கிளீனிங் ஒர்க். கார்டனர் 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 கார்டன் கார்டனர் யா கார்டனர்.
ஸோ நான் வந்து லாக்டவுனுக்கு முன்னாடி ரிஷிகேஷ் போனேன். ஸோ இப்போ இந்த ஹாஸ்டல் லாக்டவுனுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும். பாய்.